என்ன வாழ்த்துங்க அம்மா. ராஜி, என்னடி இது நகையெல்லாம் போட்டுக்கிட்டு? முதல்ல என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. நிறைஞ்ச ஆயுசோட நீ நல்லபடியா இருக்கணும். எழுந்துருமா. அம்மா, இன்னைக்கு என் பிறந்த நாள் இல்லையா? இந்த நகையெல்லாம் போட்டுக்கிட்டு கோயிலுக்கு போய் அம்பால தரிசனம் பண்ணிட்டு வரணும்னு ஆசை வந்தது. நான் போயிட்டு வரேம்மா. இவ்வளவு நகையோட நீ தனியா போறியே? என்னம்மா பயம், இருட்டத்துக்கு முந்தி வந்துடுறேம்மா. வரட்டுமா? சரியம்மா, ஜாகிரதையா போயிட்டு வா. நான் கோயிலுக்கு போறதா சொல்லிட்டு உங்க விருப்பப்படி எல்லா நகையும் போட்டுக்கிட்டு உங்களோட வந்துட்டேன். ராத்திரிக்கு வீட்டுல என்ன காணாம அம்மா ரொம்ப அதிர்ச்சடைஞ்சு போயிடுவாங்க. ஆனா நம்ம கல்யாணம் முடிஞ்ச அடுத்த நிமிஷமே அம்மா கிட்ட போய் மன்னிப்பு கேட்டோம்னா எல்லாமே சரியப்படும். நம்ம கல்யாணம் நாளைக்கு தானே? கோயில்லையா, ரிஜிஸ்டர் ஆபீஸ்லயா? என்னங்க கேக்குறனே, பதில் சொல்லாம என்ன யோசனை பண்றீங்க? ஒரு சந்தோஷமான சமாச்சாரம் சொல்றேன். என்னப்பா? அம்மா, எனக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல துப்புரவு அதிகாரியா பதவி உயர்வு கொடுத்திருக்காங்க. நிஜமாவா? ஆமாம்மா, ரொம்ப இன்ட்ரஸ்டிங் ஜாப். அக்கா, அக்கா அவ வீட்ல இல்லப்பா, கோவிலுக்கு போயிருக்கா. அம்பாள் கோவிலுக்கு தானே? ஆமா. அம்மா, இந்த சந்தோஷமான செய்தி அக்கா கிட்ட சொல்லிட்டு நானும் அப்படியே அம்மனை கும்பிட்டு வந்துடுறேன்மா. சரிப்பா. பிரபு, அவ நிறைய நகையை போட்டுக்கிட்டு தனியா கோவிலுக்கு போயிருக்கா. நீ துணைக்கு போறது ஒரு விதத்துல நல்லதுதான். போயிட்டு வாப்பா. சரிம்மா. என்ன எங்க கூட்டிட்டு போறீங்க? பேசாம இருக்க மாட்டேன். என்ன சொல்றீங்க? என்ன அப்படி சிரிக்கிறீங்க ரஞ்சித்? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. Thank you.
மிஸ்டர் சொக்கலிங்கம், விலமதிக்க முடியாத அற்புதமான சிலைய நீங்க ரொம்ப துணிச்சல கடத்திருக்கீங்க. கங்கராச்சுலேஷன்ஸ். இதுல 100,000 ரூபாய் இருக்கு. இது அட்வான்ஸ். சிலை அமெரிக்காவுக்கு அனுப்பப்பட்டு அது என் கைக்கு கிடைச்ச உடனே மீதி 900,000 உங்களுக்கு கிடைச்சிடும். ஒரு முக்கியமான அறிவிப்பு. கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு நாராயணபுரத்தில் திருட்டு போன கிருஷ்ண சிலை இந்தியாவிலேயே உள்ளதா அல்லது வெளிநாட்டிற்கு கடத்திச் செல்லப்பட்டதா என்ற விவரங்கள் தெரியவில்லை. ஆதலால் அந்த சிலையை வெளிநாடுகளுக்கு கடத்திச் செல்லாமல் இருக்க சர்வதேச போலீஸ் இலாக்காவின் உதவியை இந்திய அரசாங்கம் கோரியிருக்கிறது. இச்சிலையை பற்றி மேலும் சில விவரங்கள். இச்சிலை சோழ காலத்தைச் சேர்ந்தது. அதன் உடல் முழுவதும் மாணிக்க கற்கள் பதிக்கப்பட்டுள்ளன. அதன் மதிப்பு சுமார் 9 கோடி ஆகும். மிஸ்டர் சொக்கலிங்கம், இவ்வளவு விளம்பரமாக இருக்கிற இந்த சிலையை போலீஸ் கண்காணிப்பையும் மீறி அமெரிக்காவுக்கு நீங்க அனுப்ப முடியும்னு நினைக்கிறீங்களா? சார், இந்த வியாபாரம் எனக்கு புதுசு இல்ல. இது வரைக்கும் நான் இதுல தோல்வி அடையல, இனிமேல் அடைய மாட்டேன். உங்க சாமர்த்தியத்து மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. மிஸ்டர் சொக்கலிங்கம், நான் இன்னும் 1 வாரத்துல அமெரிக்கா புறப்பட போறேன். நம்ம நடவடிக்கைகள் ரொம்ப உஷாரா இருக்கணும். உங்களுக்கு சந்தேகமே வேண்டாம். சார், அமெரிக்காவில் உங்க வீட்டை பாத்துக்கிறதுக்கும் உங்க பொண்ணுக்கு பாடிகார்டா இருக்கிறதுக்கும் துணிச்சலான ஒரு முரட்டாள் வேணும்னு சொன்னீங்களே, எனக்கு தெரிஞ்சவன் ஒருத்தர் இருக்கான். அவன் திறமைய பாருங்க, உங்களுக்கு திருப்தியா இருந்தா கூட்டிக்கிட்டு போங்க. Thank you.
சாபாஷ் சாபாஷ் தம்பி, உன்ன மாதிரி திறமசாலி தைரியசாலி ஊர்ல ஒருத்தர் இருந்துட்டா ஒரு பயல ரவுடித்தனம் பண்ண மாட்டான். அடி வெளுத்து வாங்கிட்டியே. பின்னங்க காசு கொடுத்துட்டு டான்ஸ பார்க்க வரானுங்களா, இல்ல ஆடுற பொண்ணோட கைய புடிச்சு கட்டி புடிச்சு அசிங்கப்படுத்த வரானுங்களா? இந்த மாதிரி பொறுக்கி பசங்களோட கைய காலை உடைச்சு சுண்ணாம்பு கலவையில பொண்ணுங்க. அவங்களுக்கு கூலி கொடுத்து இந்த மாதிரி ரவுடித்தனம் பண்ண வச்சதே நான் தான். என்னது, நீங்க ஏற்பாடு பண்ணீங்களா? ஆமாப்பா, உன்னோட தைரியத்தை வீரத்தை பாக்குறதுக்கு நான் வச்ச பரீட்சை. தம்பி, உன்ன மாதிரி ஆளத்தான் நான் ரொம்ப நாளா தேடிட்டு இருக்கேன். உன் பேர் என்ன தம்பி? பாஸ்கர். பாஸ்கர், உனக்கு நான் நிறைய சம்பளம் தர்றேன், என்னோட வந்துடுறியா? எங்க வரணுங்க? அமெரிக்காவுக்கு. வெளிநாட்டுக்கா? ஏன் தம்பி தயக்கம், இப்ப வாங்குறியே, அது மாதிரி நாலு மடங்கு சம்பளம் தர்றேன். உங்க வீட்டுல பெரியவங்க யாராவது இருந்தா நானே வந்து கேக்குறேன். எனக்கு யாரும் இல்லைங்க, 8 வயசுல வீட்டு விட்டு வந்துட்டேன். இப்போ நான் அனாத. ஆனா இதோ பாருங்க, இவங்க என்ன பெத்த தாய். இப்போ இவங்க எங்க இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனா எங்கிருந்தாலும் நான் நல்லா இருக்கணும்னு அந்த தாய் என்னை வாழ்த்திக்கிட்டே இருப்பாங்க சார். நான் உங்களோட வரேன் சார். நீங்க ரெண்டு பேருமே புத்திசாலிங்க தான். என்ன அப்படியே பிரமிச்சு போய் நின்னுட்டீங்க? கமால் கெட்டு ஏன்பா இவர் நம்ம கூட வா தங்க போறாரு. ஆமாமா. எவ்வளவு நாள் வரைக்கும்? உங்க அப்பா எனக்கு எவ்வளவு நாள் சோறு போட்டு சம்பளம் கொடுக்கிறாரோ அது வரைக்கும். ஏன் மிஸ்டர் பாஸ்கர், நீங்க எது வரைக்கும் படிச்சிருக்கீங்க? 5ஆம் கிளாஸ். 5ஆம் கிளாஸா? அதுக்கு மேல எனக்கு ஒண்ணும் தெரியாதுங்க. என்னென்ன வேலை செய்வீங்க? ஏ பாஸ்கர், கேக்குறல்ல? என்னோட பேச ஆரம்பிச்சப்போ மிஸ்டர் 2 நிமிஷத்துல ஏய்,
அடுத்தபடியா டேயா? சாரி. இதோ பாருங்கம்மா, என்ன இன்னும் கொஞ்ச நாள் எதையுமே கேட்காதீங்க. இந்த ஊரோட அழகுல அப்படியே மயங்கி அசந்து போயிருக்கேன். யாராவது போன் பண்ணாங்களா? நிறைய பேர் போன் பண்ணாங்கப்பா. குறிப்பா ரஞ்சித்னு ஒருத்தர். ஞாபகம் இல்லையே? ஏமா, நான் ஊர்ல இல்லாத போது யார்கிட்ட இருந்து போன் வந்தாலும் குறிச்சு வைக்கணும்னு சொல்லிருக்கேனா இல்லையா? நான் வீட்டுல குறிச்சு வச்சிருக்கேன். திடீர்னு நீங்க கார்ல கேட்டா? எஸ், யூ ஆர் ரைட். Hi, how was the trip? Fine. Get the suitcases, please. Sure, sure. இதான் எங்க வீடு. தெரியும். முதல் முதல்ல இப்பதான் வர எப்படி தெரிஞ்சுக்கிட்ட? ஏன் சார், உங்க கார்ல உங்க மகளோட உங்க வீட்டுக்கு போகாம வேற வீட்டுக்கா போவீங்க? நீ ரொம்ப புத்திசாலிப்பா. அப்பா, நீங்க அவரை ரெண்டாவது தடவையா புத்திசாலின்னு சொல்றீங்க, அதனால அவர் டபுள் புத்திசாலி. கரெக்ட் கரெக்ட். வாங்க வாங்க. ராதா, முதல்ல இவனுக்கு டிஃபன் கொடுமா. பிளேன்ல கூட சரியா சாப்பிடல. தப்புங்க சார், சாப்பிட்டேன். ஆனா அவங்க கொடுத்ததான் பத்தல. சரி சரி, இப்போ உங்களுக்கு பசிக்குதா இல்லையா? இப்படியே கேள்வி கேட்டு கேட்டு நேரத்தை வீணாக்காதீங்க. முதல்ல சமையல் கட்ட காட்டுங்க, அது போதும். நானா? நீங்க டைனிங் டேபிள்ல உட்காருங்க. அப்பா நீங்க? எனக்கு வேண்டாமா, பசிக்கல. நீங்க சாப்பிடுங்க. வாங்க வாங்க உட்காருங்க. ஏ மிஸ்டர் பாஸ்கர், நீங்க என்ன வேலை செய்யறதுக்காக அப்பா உங்களை இங்க கூட்டிட்டு வந்திருக்காங்க? இந்த வீட்டை பாத்துக்கணுமா? நீங்க எங்காவது தனியா போனா உங்களுக்கு துணையா போகணுமா? கார் டிரைவர் வேலை கூட செய்யணும். ஓஹோ, இந்த ஊர்ல எல்லாம் லெஃப்ட் ஹேண்ட் டிரைவிங் ஆச்சே. நான் லெஃப்ட்லயும் டிரைவ் பண்ணுவேன், ரைட்லயும் டிரைவ் பண்ணுவேன், ரெண்டு கையிலயும் டிரைவ் பண்ணுவேன். ஏன் சிரிக்கிறீங்க? லெஃப்ட் ஹேண்ட் டிரைவிங்னா இந்த ஊர்ல காருக்கு ஸ்டியரிங் இடது பக்கம் இருக்குன்னு அர்த்தம். அப்ப நீங்க வலது பக்கத்துல உட்காருங்க. டிஃபன் சாப்பிடுங்க. ஆமா ரஞ்சி, இந்தியாவுல இருந்து இப்பதான் வந்தேன். ஏர்போர்ட்ல இருந்து வந்த உடனே முதல்ல உனக்கு தான் போன் பண்றேன். அங்க ஏர்போர்ட் எல்லாம் ஒரு வழியா முடிச்சிட்டேன். சிலை நம்ம பார்ட்டி கைக்கு வந்தாச்சு. ரஞ்சித் சொன்னா நீ நம்ப மாட்ட, இந்தியாவில் இருக்கிற அத்தனை பத்திரிகையிலையும் அந்த சிலையை பத்தி தான் நியூஸ். மை காட், மிஸ்டர் ஜெகநாத், அப்ப அந்த சிலையை பத்தி நாம் அதிகமா போன்ல பேச வேண்டாம். ஆக கூடி நீங்க போன பிரயாணம் வெற்றிகரமா முடிஞ்சதை பத்தி ரொம்ப சந்தோஷம். மிஸ்டர் ஜெகநாத், அந்த சிலையை பத்தி இந்தியாவில் இருக்கிற கெடுபிடி அமெரிக்காவிலையும் அநேகமா சீக்கிரம் ஆரம்பமாகலாம். நாம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அண்ணா, இன்னைக்கு ப்ரோக்ராம்ல ரெண்டு சேஞ்சஸ். மிஸ் பிலிப்ஸ்க்கு உடம்பு சரியில்லை, அதனால அவ வரல. அதுக்கு பதிலா மிஸ் கேத்ரினுடைய அண்டர் வாட்டர் ஸ்விம்மிங் ஒரு ஐட்டமா வச்சிருக்கேன். ஓகே ரேகா, ப்ரோக்ராம் இன்சார்ஜ் நீ, ஸ்டேஜ் இன்சார்ஜ் நீ, கேர்ள்ஸ் இன்சார்ஜ் நீ, எல்லா பொறுப்பையும் நான் உங்ககிட்ட ஒப்படைச்சிருக்கேன். உன் இஷ்டம் போல ஷோ நடத்த வேண்டியது நீ, பணத்தை என்ன வேண்டியது நான். அவ்வளவுதானே? இல்லைண்ணா, எதுக்கும் உனக்கு தெரிஞ்சிருக்கட்டுமே. நானு, யூ ஆர் த ரிங் மாஸ்டர். ஆமா, கேர்ள்ஸ் எல்லாம் ரிகர்சலுக்கு வந்தாங்களா? ஓ, வந்துட்டாங்களே. பாப்போய் பாப்போம். Good morning, girls. Good morning. Please get up. For the next exercise, please follow me. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. ராதாமா, நீங்க எங்க இருக்கீங்க? ராதாமா, பாஸ்கர், ப்ளீஸ் கோ அவுட், ரூம்ல இருந்து வெளியே போங்க. என்னங்க, உங்களுக்கு என்ன ஆச்சு? நல்ல காலம், இது வரைக்கும் ஒண்ணு ஆகல. இங்க இருந்து வெளியே போங்களேன். உங்களுக்காக டீ கொண்டு வந்திருக்கேங்க. டீ எங்க வச்சுட்டு வெளியே போறீங்களா இல்லையா? என்னங்க, என்னங்க இப்படி சூடா இருக்கீங்க? ஆமா, நான் இப்ப சூடா தான் இருக்கேன். ஐ அம் பாயிலிங். பாஸ்கர், ப்ளீஸ் கெட் அவுட், கெட் அவுட். அப்பா வாங்க போலாம். பாஸ்கர் வா போலாம். Thank you.
Excuse me, are you Indian? Yes, yes. You look very beautiful. Hi, Ranjit. Hi. May I know who you are? நாம ரெண்டு பேரும் தமிழ்லயே பேசலாம். Of course, உங்களை பார்த்தது இல்ல, ஆனா உங்களை பத்தி எனக்கு தெரியும். பார்த்தது இல்ல, ஆனா போட்டோல பார்த்திருக்கேன். மிஸ்டர் ஜெகநாத் காட்டியிருக்க. ஓகே. எக்ஸ்கியூஸ் மீ. புதுசா வரப்போற சிலைய நான் வாங்கலாம்னு இருக்கேன். எவ்வளவு ஆனாலும் சரி, நான் வியாபாரத்தை இப்பவே முடிக்க தயார். ஐ எம் சாரி, எனக்கு அதை பத்தி எதுவும் தெரியாது. நீங்க என்ன பத்தி சந்தேகப்பட வேண்டாம். இந்த வியாபார விஷயமா ஜெகநாத்தோட எனக்கு தொடர்பு உண்டு. சாரி மிஸ்டர் சத்யா. எஸ் மிஸ்டர் சத்யா, நான் அந்த வியாபாரத்தை விட்டு ரொம்ப நாள் ஆச்சு. அது எனக்கு தேவையில்லை, நான் அதை விரும்பவும் இல்லை. கம் ஆன் டார்லிங். Yeah, I love Indians. I'm telling you, I'm going to kiss him. What do you think of it? You can't do it, baby. It's a challenge. Okay, watch me. Here goes. My, my, we are handsome. Yes, she did it. Bhaskar, இந்த கொஞ்ச நாள்ல இந்த ஊர் பெண்கள் எல்லாம் மயக்கிட்டியே, பரவாயில்லையே. அப்பா வாங்கப்பா போலாம். இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. போலாமா பாஸ்கர், வா போலாம். நிச்சயமா சொல்றேன் அஞ்சி, பிலீவ் மீ, நான் எந்த வியாபாரியையும் உங்ககிட்ட அனுப்பவே இல்லை. இந்த சிலையை பத்தி நான் இதுவரைக்கும் யாருக்கிட்டையும் எதுவும் பேசவே இல்லை. பின் எப்படி அவன் அந்த சிலையை பத்தி என்கிட்ட கேட்டான்? வழக்கமா இந்த வியாபாரம் செய்யறோம் இல்லையா, அதை வச்சுக்கிட்டு கேட்டிருப்பான். ஆஹா, மிஸ்டர் ஜெகநாத், அந்த விஷயத்துல நாம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். யூ ஆர் ரைட். கம்பன் சொ
சொன்ன பாட்டிலே காணும் காதல் மந்திரம் கண்டு கொண்டே முன்னிடம் பள்ளையின் வந்தளோ ஏதோ என் காதலி கண்மணி இவள் மனம் இனியனது ஏடம் கடல் இது துதிது Officer, this is Mr. Prabhu. Hi, be seated. Thanks. He's been especially deputed by the Indian government in connection with the investigation of idol lifting. Oh, Mr. Prabhu, we will give you our maximum cooperation. Thanks. You must be having a list of suspects in this regard. Of course. Among those, this guy is more notorious. Sanjeet! Fantastic. Really nice, ladies. Good. Good. This is what we are going to have this evening, okay? One, two. Vanakkam, sir. Oh. Tamil Nadu? Ama, sir. Unga peru thana, Mr. Ranjit? Ama. Neenga inga enna velaiyil irukkeenga? Adhu oru sogamana kadai, sir. இந்தியாவில் நான் பிரபலமான ஸ்டேஜ் டான்ஸர். அமெரிக்காவிலேருந்து வந்த ஒருத்தர் அங்கே என் நாட்டியத்தை பார்த்து இங்கே என் நாட்டியத்தை நடத்தணும்னு கான்ட்ராக்ட் பேசிஸில் என்னை இங்கே கூட்டு வந்தார் சார். நியூயார்க்கில் ஒரு ஷோ நடந்தது, லாஸ் ஏஞ்சல்ஸில் ஒரு ஷோ நடந்தது. இந்த நிகழ்ச்சிகள் முடிஞ்சதுக்கப்புறம் நான் அவரை பார்க்கவே இல்லை. எனக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கூட கொடுக்காம என்னை நடுத்தருவில் விட்டு போயிட்டார் சார். எனக்கு இங்கே யாரையுமே தெரியாது, என் கையில் பணமும் இல்லை. இப்போது நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க சார்? நான் யாசகம் கேட்டு வரல. நீங்க டான்ஸ் குரூப் வச்சு நடத்துறீங்கல்ல? எஸ். என்னை அதில் சேர்த்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப உதவியா இருக்கும். சாரி, இப்போ எங்களுக்கு ஆள் தேவையில்லை சார். நான் நல்லா டான்ஸ் ஆடுவேன் சார். சாரி மிஸ்டர், இதை உங்களுக்கு இனாமா தர்றேன். வேற இடத்துல வேலைக்கு முயற்சி பண்ணுங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார், நான் வேலை செய்யாம கூலி வாங்குறதில்லை. வரேன். ஆ, வந்தாச்சா? வெரி குட். ஜெனரல் டெலிபோன் பில்டிங் தெரியுமில்ல? ஜெனரல் டெலிபோன் சார். ஆமா, தெரியும் தெரியும். அதுக்கு நேரா ஒரு மைல் தூரத்தில் ஒரு சிகப்பு தக்கம் இருக்கும், அதான் சரக்கு இருக்கிற இடம். ஓகே. ஆ, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். ஓகே ஓகே.
சமயம் தானே அழகான கூரை காணும் இடம் யாவும் காதலர்கள் வீடு கண்ணான கண்ணே விளையாடு கல்யாண மந்திரம் பாடு கருவழிகள் நீண்ட கதை பேச கோல கொடி மலரிது பருவ மனம் வீச மாய கனவுகளில் மங்கை மனம் நீண்ட மின்னல் இடையழகின இரண்டு கரம் ஏந்த கேட்க வேண்டும் மங்கள மேளம் மணவரை கோலம் கேட்க வேண்டும் மங்கள மேளம் இரவும் பகலும் உறவு தோன்றின கல்யாண மந்திரம் பாடு ஆகாயம் தானே கொஞ்சும் மலரணை நிலமுதனதி ஓட நானும் நூறு முத்திரை போட நானும் நூறு முத்திரை போட இருவர் நினைவில் இனிமை கூடிட கல்யாண மந்திரம் பாடு சௌந்தர்யமே வருக வருக இல்ல சொர்க்கபோகமே வருக வருகன்னு இந்த சிலைக்கு நான் எப்பவோ வரவேற்பு கொடுத்தேன் இந்த சிலை நம்ம கிட்ட இருக்கிறது நமக்கு எப்பவுமே அபாயம் அப்போ சீக்கிரமே வித்துருவோம் அமெரிக்காவில் உள்ள கோடீஸ்வரங்களால தான் இதை வாங்க முடியும் ஆனா சாத்தியம் இல்ல அமெரிக்க போலீஸ் இந்த சில திருட்டை கண்டுபிடிக்கிறதுக்காக தீவிரமா ஈடுபட்டு இருக்காங்க அப்போ ரஞ்சித் கொஞ்ச நாளைக்கு இந்த சிலையை மறைச்சு வைப்போம் கொஞ்ச நாள் இல்ல ஒரு வருஷம் இந்த பரபர படங்கிற வரைக்கும் எங்கேயாவது புதைச்சு வைப்போம் யார் புதைக்கிறது எங்க புதைக்கிறது உங்களை நான் நம்புறேன் தனியா இதை நீங்க கார்ல எடுத்து போய் கிராண்ட் கேனியன் மலைப்பிரதேசத்துல இதை புதைச்சிருங்க புதைச்சிட்டு வந்த பிறகு இந்த சிலை புதைக்கப்பட்ட இடம் அங்க போற வழி இதையெல்லாம் உங்க டைரியில குறிச்சு வைங்க எந்த பாஷையில நம்ம ரெண்டு பேருக்கு மட்டுமே தெரிஞ்ச பரிபாஷையில
Good. Mr. John, I'm Ranjit here. Can you read me? Over. Yes, this is John here. I can read you clearly. Over. Mr. John, Jagannath is going to Grand Canyon tonight with a statue. Send two of our guys to knock away the idol, even at the cost of Jagannath's life. Yes, sir. I will carry out your orders. Over. Ranjit? Ama, naan dhaan Jagannath pesuren. Yes. Silaiya Grand Canyon la pudachitten. Ranjit, ஒரு முக்கியமான செய்தி ஒண்ணு உனக்கு சொல்றேன் கேளு. சிலையை புதைச்சிட்டு நான் காருக்கு வந்தேன். அந்த சமயத்துல யாரோ நிலத்தை தோன்ற மாதிரி எனக்கு சத்தம் கேட்டது. சந்தேகப்பட்டு சிலையை புதைச்ச இடத்துக்கு நான் திரும்பி போனேன். ரஞ்சித், எனக்கு தெரியாம என்னை பின்தொடர்ந்து வந்த ரெண்டு பேரு அங்கே தோண்டிக்கிட்டு இருந்தாங்க சிலையை களவாட. அந்த ரெண்டு பேரையும் என் துப்பாக்கியால சுட்டு பணமாக்கினேன். முன்ஜாக்கிரதையா அந்த ரெண்டு பணங்களையும் அங்கிருந்து அப்புறப்படுத்திட்டேன். அந்த ரெண்டு பேரையும் தவிர நீங்க சிலையை புதைச்சு வச்சிருக்கிறத வேற யாருக்கும் தெரியாதுல்ல? நிச்சயமா தெரியாது ரஞ்சித். சிலையை எந்த இடத்துல புதைச்சு வச்சேங்கிறத நீ சொன்ன பிரகாரம் கரெக்டா என் டைரியில 16வது பக்கத்துல குறிச்சு வச்சிருக்கேன். அதாவது உங்க டைரியில 16வது பக்கத்துல குறிச்சு வச்சிருக்கீங்களா? ஆமாமா, 16வது பக்கத்துல தான். அதுக்கு போக வேண்டிய திசை வழியெல்லாம் விவரமா இருக்கு. மிஸ்டர் ஜெகநாத், நீங்க எழுதி வச்சிருக்கிற குறிப்பு வேற யாருக்கும் புரியாது இல்ல? நான் என்ன பைத்தியக்காரனா எல்லாருக்கும் புரியற மாதிரி எழுத நம்ம ரெண்டு பேருக்கு மட்டுமே தெரிஞ்ச பரிபாஷையில எழுதியிருக்கேன். கரிசா மகனி ரிசா நிச நிச சகரி சகரி புல் ஸ்டாப். What happened to the guys who followed Mr. Jagannath? Any moment they're expected, sir, with full information. Sorry, John. They won't come. Why? They are dead. Jagannath shot them dead. Ladies and gentlemen, I am from India. I am going to present you a Tamil Nadu folk dance. I hope you will enjoy it. Thank you. Thank you. Yes, Sindamani. Yes, Sindamar. Bandalaya. Atangar. Yes, Sindamani. Sindamar. Bandalaya. Atangar. Maale. Abayuvan maale. Maale. Abayuvan maale. Maale. சிரிக்கிறப்போ செவந்திருக்கும் மாங்கனி நடந்தா நடக்கிறப்போ ஒடிஞ்சு விழும் பூங்கொடி சிரிச்சா சிரிக்கிறப்போ செவந்திருக்கும் மாங்கனி நடந்தா நடக்கிறப்போ ஒடிஞ்சு விழும் பூங்கொடி பழுத்து கிடக்குதடா பன்னுருட்டி பலாப்பழம் மருத மறு கொழுந்து மணக்கிற முல்லச்சரம் அம்மாளு அவை பொன்னம்மாளு அம்மாளு அவை பொன்னம்மாளு ஏசுந்தாமணி செந்தாமர பொண்ணா பிறந்தா என் கண்ணா இருந்தா ஏசுந்தாமணி செந்தாமர வந்தாடையா ஆத்தாங்கற அம்மாளு அவை பொன்னம்மாளு அம்மாளு அவை பொன்னம்மாளு Thank you.
இருக்க அழகு பொண்ணு சீரணம் ஆசா பாக்குறப்போ பார்வையெல்லாம் நூதனம் ஆசா பெற்றெடுத்த அழகு பொண்ணு சீரணம் ஆசா பாக்குறப்போ பார்வையெல்லாம் நூதனம் குடிச்சா குளிர்மடா குத்தால அஞ்சருவி நினைச்சா கொதிக்குமடா சிங்கார பூங்குருவி அம்மாளு அவ இப்ப நம்மாளு கழுத்தில் கருகமணி கைவளையில் ஊட்டுத்தி காலில் பற்றி அந்த கலகலக்கும் மாட்டுத்தி கடலில் கலப்பதுக்கோ கன்னியன்னு காட்டாரு கலந்தா பெருக்கெடுக்கும் காதலின் பாலாறு அம்மாளு உங்க பாராட்டுக்கு ரொம்ப நன்றி சார் இப்போவாது ஒரு வேலை போட்டு கொடுப்பீங்களா சார் எஸ் இன்னிலிருந்து என் ட்ரூப்ல நீ சேரலாம் சம்பளம் உன் உழைப்புக்கு தகுந்த ஊதியம் நிச்சயமா உண்டு தேங்க்யூ சார் தேங்க்யூ மிஸ்டர் நீங்க ரொம்ப நல்லா ஆடுனீங்க உங்க பேரு பிரபு நீங்க கூட ரொம்ப நல்லா ஆடுனீங்க உங்க பேரு ரேகா நாம ரெண்டு பேரும் ஜோடி ஆடுனத ஜனங்க எப்படி ரசிச்சாங்க பாத்தீங்களா ஆமா நாம எப்பவும் ஜோடியா ஓ ஐ அம் சாரி ஜோடி ஆடுனா ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்ல வந்தேன் பிரபு ஐ லைக் யூ வெரி மச் ரேகா நேத்து ராத்திரி நான் தூங்கவே இல்லை ஏ உடம்புக்கு ஏதாவது நோ நோ மனசுலதான் ஒரு வலி இன்பமான வலி வலி துன்பமா தான் இருக்கும் இன்பமா எப்படி இருக்கும் உன்னை பத்தியே நினைச்சுக்கிட்டு இருந்தேன் அது இன்பம் நீ என் பக்கத்துல இல்லையே அது ஏக்கம் அதத்தான் இன்பமான வலின்னு சொன்னேன் ரேகா உன் பேர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்போ என்ன பிடிக்கலையா உன்னை பிடிக்கலன்னு சொல்லணும்னா நான் குருடனா இருக்கணும் ரேகா யூ ஆர் வெரி ஸ்வீட் தேங்க்ஸ் நான் ஒன்னு சொல்லட்டா நீங்க எங்க ட்ரூப்ல வந்து சேர்ந்தத என்னுடைய பாக்கியமா நான் நினைக்கிறேன் ஐ லைக் யூ வெரி மச் பிரபு நான் ரொம்ப அதிர்ஷ்டசாலி ரேகா உங்க அண்ணனும் நீயும் அமெரிக்காவுக்கு வந்து எவ்வளவு நாளாச்சு 3 வருஷம் ஓஹோ உங்க அண்ணன் இந்த ஷோ பிசினஸ் மட்டும் தான் பண்றாரா இல்ல வேற ஏதாவது வியாபாரம் பண்றாரா ஆமா அண்ணனை பத்தி பேசுவா இப்ப நாம இங்க சந்திக்க வந்தோம் ஓ ஐ அம் சாரி ரதி ரதியா ஆமா என்னோட ரேகா எனக்கு ரதி தானே எஸ் எஸ் ஆ ஷூர் ஷூர் ஹலோ மிஸ்டர் ஜெகநாத் குட் ஈவினிங் ஓ ரஞ்சித் நான் உன்னை எதிர்பார்க்கவே இல்லையே நீங்க எதிர்பார்த்திருக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும் ஆனா என்னுடைய முக்கியமான ஒரு தேவைக்காக நான் வந்திருக்கேன் வழக்கமா நீ என் வீட்டுல வந்து என்ன சந்திக்கிறது இல்லையே அதனால கேட்டேன்
எனிஹோ டீ காஃபி ஏதாவது சாப்பிட்றியா? எனக்கு வேண்டியது டீ காஃபி இல்ல, உங்க டைரி எனக்கு வேணும். டைரி? எஸ். அந்த சில புதைக்கப்பட்ட இடத்தை பத்தி குறிப்பு எழுதி வச்சிருக்கீங்களே, அந்த டைரி. ஓகே மிஸ்டர், அந்த டைரி கூட வேண்டாம், 16வது பக்கத்தை மட்டும் கிழிச்சு எனக்கு கொடுத்தா போதும். ரஞ்சித், உன் நோக்கம் எனக்கு புரியலையே. மிஸ்டர் ஜெகநாத், புரிஞ்சுக்கிறது ரொம்ப சுலபம். அந்த சிலை எனக்கு கிடைக்கணும். அந்த சிலையை கொண்டு வந்து சேர்த்த சிரமத்துக்கு ஐ கேன் கிவ் யூ சம்திங். நான் உங்களுக்கு ஏதாவது கொடுக்குறேன். என்ன ரஞ்சித், ஆள் அடியோட மாறிட்ட. இதுவரைக்கும் நாம ரெண்டு பேரும் கூட்டாத்தான இந்த வியாபாரத்தை செஞ்சுட்டு வந்தோம். இப்ப மட்டும் அந்த சிலைக்கு நீ தனிப்பட்ட முறையில உரிமை கொண்டாடுறியே. மிஸ்டர் ஜெகநாத், எனக்கு பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கு நேரம் இல்லை. நீங்க டைரியை கொடுக்க போறீங்களா இல்லையா? முடியாது. என்னை ஏமாத்துற எண்ணம் எப்ப உனக்கு வந்ததோ, நீ இனிமே எனக்கு நண்பனா இருக்க லாயக்கு. உனக்கு சிலையும் கிடைக்காது, டைரியும் கிடைக்காது. மிஸ்டர் ஜெகநாத், நான் மரியாதையா கேட்கிறேன். என்ன பயமுறுத்துறியா? ரஞ்சித், get out of the house. I will get out of the house, but with the diary. Impossible. Go. Diary kuduk parigala illaya? No. Come on, give me. No. I got the diary. You bloody fool, follow her. Man killed. No address. Phone number? 866-5727. You got the diary? Here it is. My God, where is page number 16? In between 15 and 17, sir. You fools, it has been completely torn off. Where is the girl? She is still, sir. Sir, one fellow tried to snatch the diary from us, sir. He's terrific, fat word. He's an Indian. Indian? Who is he? Must be the friend of the girl. Friend of the girl? Sir, this man killed. Okay, sir. Explain to me in detail what has happened here. How did he die and who killed him? Stop! I don't know English. Tamil. உங்க பேரு? நீங்க தமிழ்நாட்டிலிருந்து வந்திருக்கீங்களா? நம்ம விஷயத்தை அப்புறமா பேசுவோம். முதல்ல நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. என் பேரு பாஸ்கர். இங்க என்ன நடந்துச்சு, இவரை யார் கொலை செஞ்சாங்க, அதை பத்தியெல்லாம் எனக்கு ஒன்றும் தெரியாது. ரெண்டு பேர் இவருடைய மகளை துரத்திக்கிட்டு போய் கையிலிருந்து எதையோ பிடிக்கிட்டு ஓடினாங்க. அவங்கள மடக்கி சண்டை போட்டேன், ஆனா தப்பிச்சுட்டு ஓடிட்டாங்க. ஜஸ்ட் அ மினிட்,
அந்த ஆளுங்க யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? உள்ளூர்காரங்க. அமெரிக்கன்ஸ்? ஆமா சார், திரும்பி வந்து பார்த்தேன், இவருடைய மகளை காணோம், வீட்டுக்கு வந்திருப்பாங்க நினைச்சிட்டு இங்க ஓடி வந்தேன். இங்க ஓடி வந்து பார்த்தா இவர் செத்து கிடக்குறாரு. My God, he's shot dead. ஓ, செத்து கிடக்குறாரு. இவருக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம் சார்? இந்தியாவில இருந்து வேலை செய்யறதுக்காக என்ன கூட்டி வந்தாரு. Can you record all the statements, Mr. Prabhu? That's better. Mr. Bhaskar, நீங்க சொன்ன எல்லா விவரத்தையும் நாங்க எழுதி உங்ககிட்ட கையெழுத்து வாங்கணும் ப்ளீஸ். மிஸ்டர் ஜெகநாத் இருக்காரா? ஏன், என்ன அப்படி பாக்குறீங்க? அவர் வீட்டில் இருக்காரா, வெளியே போயிருக்காரான்னு கேட்கிறேன். சார், தமிழ் பேசுறீங்களே, நீங்க யாரு? நானும் தமிழால் தான், இங்க ஒரு பெரிய வியாபாரத்தில் ஈடுபட்டிருக்கேன். மிஸ்டர் ஜெகநாத்துக்கு எனக்கும் ரொம்ப நாளா பழக்கம். நான் வியாபார விஷயமா ஊர் சுத்திட்டு இருக்கிறதால எப்பாவது வந்து அவரை சந்திப்பேன். சார், மிஸ்டர் ஜெகநாத் இல்ல சார். ஏன், எங்கேயாவது பார்ட்டிக்கு போயிருக்காரா? இல்ல சார், 4 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் அவர் யாரோ கொலைச்சிட்டாங்க. மை காட், என்ன குறை செஞ்சாங்களா? ஆமா சார், அவர் உடலை கூட போலீஸ்காரங்க கொண்டு போயிட்டாங்க. எவ்வளவு தங்கமான மனுஷன், ஒரு ஈ எறும்புக்கு கூட அவர் துன்பம் கொடுக்க மாட்டாரு. அவருக்கு விரோதிகள் இருக்காங்கன்னா என்னால் நம்ப முடியலையே. ஆமா சார், அவர் நல்லவர். இது எப்படியோ நடந்து போச்சு. யாரோ ரெண்டு அமெரிக்கக்காரங்க அவர் பொண்ணுகிட்டு இருந்த புஸ்தகத்தை படிச்சுட்டு போனாங்க, அவங்களோட சண்டை போட்டேன். இங்க வந்து பார்த்தா மிஸ்டர் ஜெகநாத்தோட பொணம் தான் கிடந்துச்சு, அவர் மகளை கூட காணும். ஆமா, இந்த குடும்பத்தில் உனக்கு என்ன சம்பந்தம் சார்? மெட்ராஸில் இருந்து மிஸ்டர் ஜெகநாத் சம்பளத்துக்காக என்னை கூட்டு வந்தார், இப்போ நிற்கதியா நிற்கிறேன். கவலைப்படாத, ஒரு தமிழ இன்னொரு தமிழை கஷ்டப்படுறத பார்த்துட்டு இருக்க மாட்டான். உனக்கு நல்ல சம்பளம் போட்டு என்னோட வச்சுக்கிறேன், வரையா? சார், சமயத்தில் எனக்கு ஆதரவு கொடுக்க வந்திருக்கீங்க சார். நான் வரேன் சார், இப்பவே வரேன் சார். கம் ஆன் சார், ஒரு நிமிஷம் சார். என்னது? ஜெகநாத்தோட மக சார், அவளும் நானும் ஒருத்தர் ஒருத்தர் மனப்பூர்வமா புரிஞ்சுக்கிட்டேன். அவ பேரு ராதா, அவ இப்ப இங்க இல்ல, அவ ஞாபகார்த்தமா அவ போட்டோவாவது எங்கிட்ட இருக்கட்டுமேதான். ஓகே, எங்க அப்பாவ கொலை பண்ணிட்டாங்க, எங்க அப்பாவ கொண்டுட்டாங்க பாவி. They killed my father. They murdered my father. Your father is killed? Daddy! Daddy! Police? Murder? A person is shot dead. The girl who informed this is Indian? Doctor, please explain to our Indian officer, Mr. Prabhu. Yes, doctor. Yes. We are coming. This is a lady whom I mentioned. Mr. Prabhu, it's better if you talk to her. You know Tamil? Yes. உங்க பேரு? ராதா. மிஸ் ராதா, உங்க அப்பா கொலை செய்யப்பட்டார்ன்னு சொன்னீங்களே, அந்த கொலையை யார் செஞ்சது? ரஞ்சித். ரஞ்சித் தான் செஞ்சான். ரஞ்சித்? ஓகே ஆபீசர், ரஞ்சித் தான் அந்த கொலையை செஞ்சான்னு உங்களால எப்படி சொல்ல முடியும்? என் கண்ணெதிரிலேயே எங்க அப்பாவை சுட்டு கொன்னாங்க சார், நான் பார்த்தேன். மிஸ் ராதா, இந்த போட்டோவை பாருங்க. இவன்தான், இவனை உடனே அரெஸ்ட் பண்ணுங்க.
இந்தியர் அதிலும் குறிப்பா தமிழர். நமக்கு உதவியா இருக்கிறதுக்காக நான் இவர் வேலையில் சேர்ந்திருக்கேன். இவர் நம்ம கூடவே தங்க போறார். ப்ளீஸ் டு மீட் யூ. வணக்கம். ஓ வணக்கம். எக்ஸ்கியூஸ் மீ. கம் ஆன் கர்ல்ஸ். வணக்கம் சார். பிரபு, நீ அஞ்சாறு நாளா ப்ரோக்ராம்ல கலந்துக்கவே இல்லையே. எனக்கு உடம்பு சரியில்லை சார், அதனால தான் வர முடியல. நான் நடத்துறது ஷோ பிசினஸ். நிகழ்ச்சிகளில் பங்கெடுத்துக்கிற கலைஞர்கள் சொல்லாம கொள்ளாம நின்று போனா அது என்னுடைய வியாபாரத்தை பாதிக்கும், தெரியுமில்ல? ஐ அம் சாரி சார். வணக்கம் மிஸ்டர் பிரபு. நீங்க எப்படி இங்க? என்ன பத்தின விவரம் உங்களுக்கு ஓரளவுக்கு தான் தெரியும், ஆனா உங்களை பத்தின விவரத்தை நான் இனிமே தான் தெரிஞ்சுக்க போறேன். சார், பிரபுங்கிற இவரு என்னுடைய நாட்டிய குழுவில் டான்ஸரா இருக்கார். ஓ, பிரபு உங்களுக்கு டான்ஸ் கூட ஆட தெரியுமா? பாஸ்கர், அவருடைய ஆட்டம் தான் ஸ்பெஷாலிட்டி, அவருக்காக தனியாவே வசூலாகும். மன்னிக்கணும் சார், நான் உங்களோட தனியா பேசணும். சார், அவர் உங்க நாட்டிய குழுவில் சேர்ந்து எவ்வளவு காலம் ஆச்சு? கிட்டத்தட்ட ஒரு மாசம் இருக்கலாம். சார், அவர் ஏதோ ஒரு குறிக்கோளோட தான் உங்க குழுவில் சேர்ந்திருக்காருன்னு நினைக்கிறேன். அப்படின்னா? அவர் ஒரு போலீஸ் அதிகாரி. ரியலி? மிஸ்டர் ஜெகநாத் கொலை செய்யப்பட்ட அன்னைக்கு அமெரிக்க போலீசாரோட வந்து என்ன நேரடியா விசாரணை செஞ்சவரே இவர் தான். நிஜமாவா? பிரபு ரொம்ப அழகானவன்ல? அவன் ரொம்ப நல்லவன், உன் அபிப்பிராயம் தானே? ஏன் இப்படி எல்லாம் கேக்குறீங்க? அவன் நேர்மையானவன், நம்பிக்கையானவன். இதுவரைக்கும் அவனை பத்தி நானும் அப்படித்தாம நினைச்சேன். அப்படின்னா? என் நம்பிக்கைக்கு வேண்டிய தகுதியோ உன் தூய்மையான காதலுக்குரிய யோகியதையோ அவனுக்கு நிச்சயமா கிடையாது. நீங்க சொல்றத நான் நம்ப மாட்டேன். அவர் யாரையும் ஏமாத்த மாட்டார், யாருக்கும் துரோகம் செய்ய மாட்டார். எஸ் ரேகா, நீ அப்படித்தான் நினைப்ப. உண்மையை கண்ணால பாக்குற வரைக்கும். என்னண்ணா உண்மை? எது உண்மை? உனக்கு அவன் துரோகம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறது உண்மை, இன்னொரு பெண்ணோட வாழ்ந்துகிட்டு இருக்கிறது உண்மை. அண்ணா, நிஜமா அவ சொல்றீங்க? அவனுடைய இருப்பிடத்துக்கு போய் அவனை சந்திச்சா உனக்கே புரியாம எப்படிப்பட்டவன். ஏமாற்றத்தை நாள் கடந்து தெரிஞ்சுக்கிறத விட சீக்கிரமே தெரிஞ்சுக்கிறது நல்லது இல்லையா? அண்ணா, நான் இப்பவே போறேன், அவரை சந்திக்கிறேன். நீங்க சொல்றது மட்டும் உண்மையா இருந்தா இருக்காது, இருக்கவே கூடாது. ஹலோ, நீங்க வாங்க உட்காருங்க. ஏன் பேசாம நிக்கிறீங்க? யார பாக்க வந்திருக்கீங்க? மிஸ்டர் பிரபு இருக்காரா? ஹலோ ரேகா, ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, நீங்க வரவே என்ன எதிர்பார்க்கவே இல்லையே. இப்படி ஒரு சூழ்நிலையில உங்களை சந்திப்பேன்னு நானும் எதிர்பார்க்கல. என்ன சொல்ற ரேகா? பிரபு, முத முதல்ல நான் உங்களை மேடையில பார்த்தப்போ உங்க திறமைக்காக உங்ககிட்ட என் மனசை பறி கொடுத்தேன். ஆனா இப்பதான் தெரியுது, நீங்க நாட்டியம் மட்டும் ஆடல, வாழ்க்கையில நாடகமே ஆடுறீங்கன்னு. ரேகா, உண்மையை சொல்லுங்க. இவங்க யாரு? இவங்களோட எத்தனை காலமா வாழ்க்கை நடத்துறீங்க? அது மட்டும் சொல்லுங்க போதும். ரேகா, இவங்க நீங்க இருங்க. ஒரு பொண்ணுக்கு ஏற்படக்கூடிய சாதாரண சந்தேகம் பொறாம இவங்களுக்கும் ஏற்பட்டிருக்குங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். அம்மா, எல்லாத்தையும் நான் சொல்றேம்மா. நான் யாரு, எதுக்கா இங்க இருந்துகிட்டு இருக்கேங்கிற எல்லா விவரத்தையும் நான் சொல்றேன். சாரி, உங்க விளக்கத்தை கேட்கறதுக்கு நான் இங்க வரல. பாய் பிரபு, குட் பை டு யூ. ரேகா, என்னோடமா, உன் குழப்பத்தை எல்லாம் நான் தீர்த்து வைக்கிறேன். ப்ளீஸ் ப்ளீஸ் ரேகா.
அண்ணா, பிரபுவை சந்திச்சேன். அவர் இருப்பிடத்துல அவர் ஒரு பெண்ணோட வாழல, ஒரு பெண் பாதுகாப்பா வாழறதுக்கு இடம் கொடுத்திருக்காரு. உன்னை சரியா நம்ப வச்சுட்டான். நான் குழந்தை இல்ல. தேவையில்லை. ஒருத்தனுடைய தரமான நடிப்புல யாரும் மயங்க முடியும்? ஆமா அண்ணா, நானும் மயங்கினேன். ஆனா அவர் நடிப்புல இல்ல, அவர் நாணயத்துல, நீர்மையில. அண்ணா, அவர் என்ன உண்மையா நேசிக்கிறதுனாலதான் அவர் என் பேர நம்பிக்கை வச்சு யாருக்குமே சொல்லக்கூடாத அவர் தொழில் ரகசியத்தை பத்தி என்கிட்ட சொன்னாரு. தொழில் ரகசியமா? என்ன அப்படிப்பட்ட தொழில்? அவர் ஒரு துப்பறியும் போலீஸ் அதிகாரி. நிஜமாவா? ஆமா, அதுக்கு தேவையான ஆதாரங்களையும் அத்தாட்சிகளையும் நான் பார்த்தேன். அவர் இந்தியாவிலிருந்து அனுப்பப்பட்ட ஒரு ஸ்பெஷல் போலீஸ் சிஐடி. சிஐடி? ஓ, இன்பம் வைத்தாய் எங்கள் இறைவா, அத்தனையும் இனிமை இனிமை இனிமை. பழரசம் ரகம் பல ரகம் ரசி ரசிகனே ராகம் மோகனம், சுரம் சுபஸ்வரம் லயம் சுகலயம் நயம் அபிநயம் காணும் வாலிபம். ரசம் பழரசம் ரகம் பல ரகம் ரசி ரசிகனே ராகம் மோகனம். நாளும் இன்பம் திறக்குது நம்மை நம்பி இருக்குது, நேரம் பொன்னானது. ரசம் பல ரசம் ரகம் பல ரகம் ரசி ரசிகனே ராகம் மோகனம். வாடிக்கொண்டே இருப்பவன் என்றும் வாழ தெரிந்தவன் எங்கு என்ன அறிந்தவன் சொர்க்கம் இங்குள்ளது. ரசம் பல ரசம் ரகம் பல ரகம் ரசி ரசிகனே ராகம் மோகனம். இரவுகள் நான்
நாம் தொடங்கலாம், மதுவை வாரி வழங்கலாம், காலை வரையில் மயங்கலாம், காதல் கீதம் முழங்கலாம், கவிஞன் போலாகலாம். ரசம் பழ ரசம், ரகம் பல ரகம், ரசி ரசிகனே ராகம் மோகனம். பாஸ்கர், 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 டீ ப்ளீஸ் சார். நான் எப்படி உங்க படுக்கறைக்கு வந்தேன்? நேத்து ஹோட்டல்ல தான் இருந்தேன். ஆமா பாஸ்கர், கொஞ்சம் அதிகமா குடிச்சதால ஏற்பட்ட மயக்கம், அதனால களைச்சு போயிட்ட. நான் தான் உன்னை கூட்டிட்டு வந்து இங்க படுக்க வச்சேன். மை காட், அப்ப நீங்க? நான் கீழே ஹால்ல படுத்துட்டேன். என்ன சார் இது நியாயம்? வசதியான சொகுசான உங்க படுக்கறையில என்ன படுக்க வச்சுட்டு அந்நிய மாதிரி ஹால்ல தூங்குறீங்க? நான் உங்களுக்கு ரொம்ப சிரமம் கொடுத்துட்டேன் சார், என்ன மன்னிச்சிருங்க. நோ பாஸ்கர், ஒரு நல்ல நண்பனுக்கு செய்ய வேண்டிய ஒரு சாதாரண உதவி தான் நான் உனக்கு செஞ்சிருக்கேன். சார் நான் உங்க வேலைக்காரன், என்ன இவ்வளவு தூரத்துக்கு எடுத்துட்டீங்களா? நேர்மையாவும் விசுவாசமாவும் நீ எனக்காக உழைச்சு உழைச்சு என் மனசுல நீயே உயர்ந்துட்ட. என்கிட்ட வேலை செய்யற ஊழியனா ஒண்ணு நினைக்கல, கூட பிறந்தவனா நினைக்கிறேன். டீ சாப்பிட்டு. ரொம்ப நன்றி சார். எதுக்கு பாஸ்கர் இந்த நன்றி எல்லாம்? எங்கேயோ எப்படியோ இருந்த எனக்கு இப்படி ஒரு அந்தஸ்து கொடுத்து உங்க அன்பால என்ன அணைச்சுக்கிட்டீங்களே, அதுக்கு நீங்க சொல்றது கரெக்ட். வெறும் நன்றிங்கிற வார்த்தையை சொல்லி என் கடமையை தீர்த்துக்க நான் விரும்பல சார். சார் நோ, நீ எனக்கு கொடுக்குற இந்த மரியாதைய நான் வெறுக்கிறேன். என் பேர் ரஞ்சித், நீ அப்படி கூப்பிடத்தான் நான் விரும்புறேன் சார். எஸ் ரஞ்சித், கமான், நீ என்ன ரஞ்சித்னே கூப்பிடு. ரஞ்சித். எஸ் ரஞ்சித், இதுவரைக்கும் என்னுடைய உழைப்பை தான் கொடுத்தேன், இனிமே உங்களுக்காக என் உயிரையும் கொடுக்க நான் தயாரா இருக்கேன். Yes, Ranjit here. You got it? No! You are not able to get the piece of paper from her? You worthless beggars! You good-for-nothing rascals! Get away from me! Get away! Oh, God. I have lost. ரஞ்சித், என்ன ஆச்சு? நீங்க தூண்டு போற அளவுக்கு என்ன நடந்துச்சு என்கிட்ட சொல்லாம இல்லையா? எஸ் நான் தூண்டுதான் போயிட்டேன் பாஸ்கர். என்னுடைய சொத்து, என்னுடைய சுகம், என்னுடைய அந்தஸ்து, என்னுடைய வியாபாரம் எல்லாமே அந்தரத்துல ஊசலாடிட்டு இருக்கு. எந்த நிமிஷத்திலையும் அது அருந்து விழுந்து தூள் தூளான் வருங்களாம். அதுக்கப்புறம் ரஞ்சித்துங்கிற இந்த கௌரவமான உருவம் அமெரிக்க தெருக்கள்ல ஒரு துண்டு ரொட்டிக்காக தாய் மாதிரி அலைய வேண்டியிருக்கும். இல்ல ரஞ்சித், இல்ல, உங்களுக்கு இந்த கதி ஏற்படாது, ஏற்படவும் கூடாது. இப்ப நீங்க வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கை தரத்துல இருந்து ஒரு படி கீழ இறங்கினாலும் அதை என்னால பொறுத்துக்க முடியாது. சொல்லுங்க ரஞ்சித், உங்களுக்காக நான் எதையும் செய்ய தயாரா இருக்கேன். என்கிட்ட எல்லாத்தையும் விவரமா சொல்லுங்க. பாஸ்கர், என் வியாபார சம்பந்தமான ஒரு முக்கியமான ரகசியத்தை ஒரு பேப்பர்ல குறிச்சு வச்சிருந்தேன். பரிச்சது யார்? அவங்க எங்க இருக்காங்க? ஏன் பேசாம இருக்கீங்க? அவங்க யாரு எங்க இருக்காங்கிற விவரம் உங்களுக்கே தெரியாதா? தெரியும், பரிபூர்ணமா தெரியும். ஆனா அத உங்ககிட்ட சொல்றதுக்கு தான் எனக்கு தயக்கமா இருக்கு. என் பேர்ல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? இன்னைக்கு காலையில தான் உங்களுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தேன், அதை நீங்க மறந்துடலாம். ஆனா என் கடைசி மூச்சிருக்க வரைக்கும் நானும் மறக்க மாட்டேன். என்னுடைய திறமைய
இல்ல இல்ல, நான் உங்க மேல வச்சிருக்க விசுவாசத்தை நிரூபிக்க எனக்கு ஒரே ஒரு சந்தர்ப்பம் கொடுங்க ப்ளீஸ். ஓகே பாஸ்கர், என்ன மோசம் செஞ்சு என்ன ஏமாத்தி பறிக்கப்பட்ட அந்த முக்கியமான பேப்பர் ஒரு பெண்ணுகிட்ட இருக்கு. பொண்ணு கிட்டியா? இதுக்கா இப்படி சோர்ந்து போயிட்டீங்க? அவ பேரை சொல்லுங்க, முடிஞ்சா அவ இருக்கிற இடத்த சொல்லுங்க. அந்த பேப்பர் என்ன? அந்த பொண்ணையே கொண்டு வந்து உங்க காலடியில் போடுறேன். பட் பாஸ்கர், அந்த பொண்ணுடைய பேரை சொன்னா உனக்கு அதிர்ச்சி ஏற்படும். காரணம், அவ உன் காதலி ராதாவா? எக்ஸாக்ட்லி, அவளேதான். பாஸ்கர், உன் சொந்த உணர்ச்சிகள் பாதிக்கப்படுறப்போ நான் கொடுத்த சந்தர்ப்பத்தை நீ பயன்படுத்திக்கிட்டு தான் ஆகணும்னு நான் கட்டாயப்படுத்த மாட்டேன். இட்ஸ் ஓகே. அதனால நான் உன் மேல வச்சிருக்கிற அன்பும் பாசமும் குறைஞ்சு போயிடுமோன்னு பயப்பட வேண்டாம். ரஞ்சித், ராதா அந்த பேப்பரை பறிக்க வேண்டிய அவசியம்? சில சதிகாரர்களோட பேராசிரியர் வேற, இவ ஒரு கருவி. இப்போ ராதா எங்க இருக்கான்னு உங்களால சொல்ல முடியுமா? முடியும். சிஐடி ஆபீசர் பிரபுவோட வீட்டில் அவ இருக்கா. ஐம் சாரி, பிரபுவோட வாழ்ந்துகிட்டு இருக்கா. என்னுடைய பேப்பர்ஸ் எனக்கு கிடைக்கும்? கிடைக்கும், நிச்சயமா கிடைக்கும். அதோட துரோகிகளுக்கு சரியான தண்டனையும் கிடைக்கும். தாயோட படம் இங்க எப்படி வந்துச்சு? என்ன, உன் தாயா? இதோ பார், என் தாய் என் உயிரோடும் உணர்ச்சியோடும் இணைஞ்சு எப்பவும் என்னை வாழ்த்திட்டு இருக்கிற என் தாய். இவங்க படம் இங்க இருக்க வேண்டிய காரணம்? நீங்க 8 வயசுலயே பிள்ளைய வீட்டை விட்டு போயிட்டீங்களா? பிரபுவா? அண்ணா, என்ன மன்னிச்சிருக்கேன்டா.
உங்களை புரிஞ்சுக்காம உங்களோட என்ன மன்னிச்சிருங்க, நான் மன்னிச்சிருக்கேன் தம்பி. என் தம்பி பிரபுவோட வாழ்க்கை நடத்திட்டு இருக்கத பத்தி ரொம்ப சந்தோஷப்படுறேன். உங்க ரெண்டு பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ணா நிறுத்துங்க, தயவு செஞ்சு தேவையில்லாத கற்பனை எல்லாம் உங்க மனசுல வளர்த்துக்க வேண்டாம். எதையுமே சரியா புரிஞ்சுக்காம புரிஞ்சுக்க வேண்டிய நேரத்துல புரிஞ்சுக்கிறேன். ஆனா இந்த நாட்டுல திசை தெரியாம வாழ வகை புரியாம தவிச்சப்போ என்னை கூட்டிக்கிட்டு போய் வேலை கொடுத்து வேளா வேலைக்கு சோறு போட்டு என் வசதியை வளர்த்து அந்தஸ்தை உயர்த்தி தன் கூட பிறந்தவரா என்ன நேசிக்கிறாரே, அவருக்கு துரோகம் செய்ய நான் விரும்பல. ஏன்னா துரோகத்துக்கு அர்த்தம் எனக்கு தெரியாது. அண்ணா நீங்க ரஞ்சித்தை பத்தி பேசுறீங்கன்னு எனக்கு புரியுது. அவருக்கு கொடுத்த வாக்கை நான் நிறைவேற்றணும். டைரியிலிருந்து கிழிக்கப்பட்ட முக்கியமான காகிதம் உங்ககிட்ட இருக்காம அதை என்கிட்ட கொடுங்க, மரியாதையா கொடுங்க. ரஞ்சித் ஒரு அயோக்கிய ராதா, என் கண் முன்னாடியே எங்க அப்பாவை சுட்டு கொண்ட கொலைக்காரன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரெண்டு பேரும் அந்த டைரி என்கிட்ட பறிச்சிட்டு போனதை நீங்க பாத்தீங்களே, அந்த ரெண்டு பேரும் அவனுடைய கையாட்கள் தான். அவனே நினைச்ச அந்த காகிதம் எங்கிட்டே தங்கி போச்சுன்னு தெரிஞ்ச உடனே என்னையே ஒழிச்சு கட்ட திட்டம் போட்டான். அனாதையா உயிருக்கு பயந்துட்டு இருந்த என்ன, இந்த போலீஸ் அதிகாரி உங்க தம்பி என்ன கூட பிறந்த சகோதரியா பாவிச்சு அவர் வீட்டுல அடைக்கலம் கொடுத்து ஆதரிச்சுட்டு வர்றாரு. இப்படி ஒரு கொடுமையை செய்திருக்க நீ என் நண்பனா இருக்க முடியாது. இந்த உலகத்துல நீ உயிரோட வாழவும் கூடாது. தம்பி அவனை பழிக்க பழி வாங்கி அவன் உடல மிருகங்களுக்கு தீயா போட்டாதான் என் வெறி அடங்கும். அண்ணா ஆத்திரப்படாதீங்க, அதனால நமக்கு தான் ஆபத்து ஏற்படும். அவனை திட்டம் போட்டு தான் பழி வாங்க சிந்திக்க நமக்கு ரெண்டு நாளாவது அவகாசம் தேவை. அது வரைக்கும் நீங்க இங்கேயே இருந்துடுங்களே. அண்ணா நாம ஏத்திட்டு இருக்கிற சவால் ஒரு சாதாரண விஷயம் இல்லை, அது ஒரு ஜீவ மரண போராட்டம். முடிவு சாதகமாகவும் இருக்கலாம் பாதகமாகவும் இருக்கலாம். ஆகையினால உங்க உத்தரவோட நான் ரேகாவை சந்திக்க விரும்புறேன். ஓகே தேங்க்ஸ் பாஸ்கர். என் மேல கோவமா, என் பேர்ல இருந்த சந்தேகம் உங்களுக்கு இன்னும் தீரலையா? இரவில் இரண்டு பறவைகள் இரண்டும் எழுதும் கவிதைகள்.
தலைவன் தலைவியின் மடியிலே, தலைவி தலைவன் பிடியிலே. ரகசியம் கண்கள் வரையும் அதிசயம், இரவில் இரண்டு பறவைகள் இரண்டும் எழுதும் கவிதைகள். நீங்க கேட்ட மாதிரியே மூணு வாக்கி டாக்கி நான் கொண்டு வந்திருக்கேன். இந்த மூணு சக்தி வாய்ந்த ரிமோட் கண்ட்ரோல் வாக்கி டாக்கிங்க. மைக்கு இதுலயே இருக்கு, ஸ்பீக்கர் இதுலயே இருக்கு. இதுல நாமும் பேசலாம், மத்தவங்க பேசுறதையும் நாம கேட்கலாம். இத பாருங்க, இந்த சுவிட்ச மேல தள்ளுனா மத்த ரெண்டு வாக்கி டாக்கிலையும் பீப் பீப்னு ஒரு சத்தம் கேட்கும். உடனே சுவிட்ச நீங்களும் மேல தள்ளுனா நான் பேசுறத நீங்க கேட்கலாம், நீங்களும் என்னோட பேசலாம். ஓகே ராதா, இத நீ வச்சுக்க. பிரபு, இது உங்ககிட்ட இருக்கட்டும். நாம யாரு எங்க இருந்தாலும் ஒருத்தரோட ஒருத்தர் தொடர்பு வச்சுக்கிறதுக்கு இது வசதியா இருக்கு இல்லையா? ஆமா. சரி, நம்ம மூணு பேரும் சேர்ந்து முக்கியமா செய்ய வேண்டிய முதல் காரியம், மிஸ்டர் ஜெகநாத் எழுதி வச்சிருக்கிற இந்த பரிபாஷைய நல்லா மனப்பாடம் பண்ணணும். ராதா, முதல் நாலு வரியை மட்டும்
நீ மனப்பாடம் பண்ணா போதும். பிரபு, அடுத்த நாலு வரியை நீ மனப்பாடம் பண்ணணும். ஃப்ளாக் ஸ்டாஃப், சாரி கார்ட், நிதா பாமா. வெரி குட். என் பிளான் என்னங்கிறத உங்களுக்கு விவரமா சொல்றேன், வாங்க. எனக்கு முதல் முதலாக அறிமுகமான போலீஸ் அதிகாரி, உங்களிடம் பணிபுரிந்த உண்மையான ஊழியன், அமெரிக்க மக்களின் மனதை கவர்ந்த மாபெரும் கலைஞர். இவனை கைது செய்து கொண்டாந்திருக்கேன். இல்ல இல்ல, கட்டி கொண்டாந்திருக்கேன். வாக்கர், இவனால எனக்கு என்ன லாபம்? இவன் எது கூட்டிட்டு இருந்த என்னுடைய குறிப்புகள் அடங்கிய காகிதங்க? அந்த கடைசி கேள்விய இவனை கேளுங்க. அந்த காகிதம் பத்திரமா தான் இருக்கு. அதை எங்கிட்ட கொடு, உடனே கொடு. பிரபு, உனக்கு $1000 இல்ல $10,000 பரிசா கொடுக்குறேன். பண்ணிக்கலாம். நீங்க விரும்பி கேட்கிற அந்த விலை மதிப்புள்ள காகிதம் இப்ப ராதா கிட்ட இருக்கு. ராதா கிட்டயா? எங்க அவ? எனக்கு தெரியாது. ஓய், அப்ப உன்னோட தான இருந்தா? அவங்க என்னோட இருந்ததும் உண்மைதான், இப்ப என் கூட இல்லைங்கிறதும் உண்மைதான். பாஸ்கர், என்ன இது குழப்பம்? இதுல எந்த குழப்பம் இல்ல ரஞ்சித். இவனை அடிச்சு உதச்சு பல வழிகள் உண்மையை தெரிஞ்சுக்க முயற்சி பண்ண. ராதாவை பத்தி எந்த விவரம் சொல்ல மறுக்கிறான்? நான் உங்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்ற தவறிட்டேங்கிற கெட்ட பேர் எனக்கு வந்துடக்கூடாதுங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் இந்த அயோக்கியன் உங்க முன்னாடி கொண்டு நிறுத்திருக்கேன். ரஞ்சித், எனக்கு இன்னும் ஒரே ஒரு சந்தர்ப்பம் கொடுங்க. இவன் அறக்குள்ள தள்ளி சித்திரவதை செஞ்சு ராதா இருக்கிற இடத்த தெரிஞ்சுக்க முயற்சி பண்றேன். அதை தெரிஞ்சுக்கிட்டா போதும், என் ஆத்திரமும் தீரும், உங்க ஆசையும் நிறைவேறும். பாக்கர், நீ இவனை சித்திரவதை செய்தியோ இல்ல சிறுக சிறுக அடிச்சுக் கொள்வையோ என்ன செய்யோ எனக்கு தெரியாது. உனக்கு வேண்டியது பெண், எனக்கு வேண்டியது பேப்பர். கொண்டு வா. உண்மையை சொல்லுகிறேன். என்ன பக்கர், அவ எல்லா உண்மையும் உங்ககிட்ட சொல்லிட்டானா? சொல்லிட்டான். துப்பறியும் போலீஸ் அதிகாரிங்கிற முறையில உன்னை பத்தி எல்லா உண்மைகளையும் என்கிட்ட சொல்லிட்டான். உன்ன என்ன பக்கர் மரியாதை இல்லாம பேசுற? நான் கேட்க போற கேள்விகளுக்கு நீ சொல்ல போற பதில பொறுத்திருக்கு நான் உனக்கு கொடுக்க போற மரியாதை. பாஸ்கர், ரஞ்சித், உனக்கு ராஜேஸ்வரிய தெரியுமா தெரியாதா? ராஜேஸ்வரியா? யாரவ? அவளை எனக்கு எப்படி தெரியும்? ரஞ்சித், 4 வருஷத்துக்கு முன்னாடி சென்னையில நீ அவளை சந்திச்சியா இல்லையா? இல்ல, நிச்சயமா இல்ல. Don't move. I will kill your boss. Don't do anything to him. Thank you very much. உண்மைய சொல், அவ நகைகளை கொள்ளையடிச்சியா இல்லையா? நகைகளையா? நானா? நீ சொல்றது அத்தனையும் போய். ஆச வார்த்தை சொல்லி அவளை ஏமாத்தி அவளை கெடுத்தியா இல்லையா? இல்ல, இல்லவே இல்ல. அந்த பொண்ணை கெடுத்ததோட இல்லாம அவ கழுத்த நெரிச்சு கொலை செஞ்ச உண்டா இல்லையா? இல்ல பாஸ்கர், நான் ராஜேஸ்வரிங்கிற எந்த பெண்ணையும் என் வாழ்க்கையில சந்திச்சதே இல்ல. சந்திச்ச, அவளை காதலிச்சுதான் நடிச்ச, அவ நகைகளை கொள்ளையடிச்ச, அவ கற்ப சூறையாடி அவளை கொலை செஞ்ச, இது மறுக்க முடியாத உண்மை. உன்னால கொடூரமா கொலை செய்யப்பட்ட அந்த ராஜேஸ்வரி யார் தெரியுமா? தங்கடா, கூட பிறந்த என் தங்க. என் குடும்பத்துல நடந்த கொடூரமான, நினைச்சு நினைச்சு வேதனை படக்கூடிய சம்பவத்துக்கு நீதான் காரணம்னு தெரிஞ்ச பிறகு மானமுள்ள எந்த மனுஷனும் பழி வாங்கத்தான் துடிப்பான். Don't try to shoot me. If you shoot, she will die. ஹலோ, ஐ எம் பிரபு ஹியர். ராதா, சீக்கிரமா ரஞ்சித்துக்கு போன் பண்ணு.
நம்ம பிளான் பிரகாரம் நீ ரொம்ப நல்லா நடிச்சு அவனை நம்ப வைக்கணும். சீக்கிரம். எப்படி என் தங்க தன் பெண்மையை உன்கிட்ட பறி கொடுத்து கதறி கதறி செத்தாலோ அதே மாதிரி உன் தங்கையும் சாகணும். அத பார்த்து நீ துடிக்கணும். இந்த இடத்தை விட்டு ஓட முயற்சி செஞ்சாலும் வேணாமா தமிழ் ஜாக்கிரதை. அந்த விக்கிரகம் பற்றிய குறிப்புகள் உள்ள காகிதம் இப்ப எங்கிட்ட இருக்கு. அது உங்ககிட்ட இருக்கா? உங்ககிட்ட இருக்கு. ஏ நம்பிக்கை இல்லையா? முதல் வரிய சொல்றேன். ஃபிளாக் ஸ்டாஃப் சரிகா நீதா பாமா டாஷ் மதனி சசனி ததனி. மதனி சசனி ததனி. எஸ் யூ ஆர் கரெக்ட். வேலை சொல்லு. உங்களுக்கு அந்த பேப்பர் வேணும்னா உடனே நான் தங்கியிருக்கிற இடத்துக்கு வரணும். Santa Monica Beach, Sea View Motel, room number 10. Dad, take him! Don't leave him out! Hands up! பாமாகரிகா. எஸ்
எழுதிட்டேன். கமான், மேற்கொண்டு சொல்லு. ஐ அம் சாரி, இதுக்கு மேல எனக்கு தெரியாது. இதுவரைக்கும் தான் நான் மனப்பாடம் பண்ணி வச்சிருந்தேன். எங்க அப்பா அந்த குறிப்புகளை எழுதி வச்சிருந்த பேப்பரை பிரபு எங்கிட்ட இருந்து பறிச்சுட்டு போயிட்டாரு. இப்போ அந்த பேப்பர் பிரபு கிட்ட தான் இருக்கு. அதான் என்ன முட்டாளாக்க பாக்குறேன். உண்மை சொல்ல போறியா இல்லையா? நோ. ஹலோ, ஜான்சன் ஹியர். Can I talk to Ranjit? Yes, Johnson. I'm Ranjit here. Sir, Mr. Prabhu wants to talk to you. He says it's very urgent. Ask him to talk. Hello, na Ranjit pesuren. Ranjit, anjavadhu variya solatuma? Ganitha, Sanitha, dash dash south, Magatha, Madani. Prabhu, நீங்க எல்லாருமா சேர்ந்து ஏதோ சரி செய்றீங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. எல்லாமே சீக்கிரம் உங்களுக்கு புரியத்தான் போகுது. பாஸ்கரோட காதலி ராதாவை எங்கிட்ட ஒப்படைச்சிடணும். உங்ககிட்ட நான் அந்த காகிதத்தை கொடுத்துறேன். இன்னும் 20 நிமிஷத்துல நீங்க இங்க வரணும். மை காட், பிரபு இதோ ராதா. நீ கேட்டபடி அவளை உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். என்னுடைய காகிதத்தை முக்கியமான குறிப்புகள் அடங்கிய பொக்கிஷத்தை என்கிட்ட கொடு. ப்ளீஸ் பிரபு, ப்ளீஸ். அவசரப்படாதீங்க பிரபு. என்ன வச்சு நீங்க என்ன நாடகம் நடத்த போறீங்க அத விளக்கமா சொல்லுங்க. சொல்லத்தான் போய். என்னோட காதலிய அந்த பாஸ்கர் கடத்திட்டு போனா அவனோட காதலியான நீ இப்ப என்கிட்ட சிக்கி இருக்க. உன்னை வச்சே நான் அவனை பழி வாங்க போறேன். இதுதான் என் திட்டம். இருங்க, உங்க விவகாரத்தை நீங்க அப்புறம் நடத்திக்க. முதல்ல என்னோட காயத்தை கொடுங்க. ஹலோ, பாஸ்கர் பேசுறேன். பாஸ்கர் பேசுறான். பிரபு நீ பேசுறியா? ராதா நீ பேசுறியா? ரஞ்சித், நான் உன்கிட்ட தான் பேசுறேன். நான் சொல்றத கவனமா கேள். உன் தங்க ரேகாவை கொடுமைப்படுத்தி கொலை செய்ய நான் உன்ன போல வெறியன் இல்ல. இப்ப பிரபுவும் ராதா உன்னோட இருப்பிடத்துல தான் இருக்காங்கிறது எனக்கு தெரியும். எனக்கு வேண்டியதெல்லாம் ராதா தான். பிரபு கிட்ட சொல்லு, எல்லாரும் முதல்ல காரை விட்டு கீழ இறங்குங்க. இறங்குங்க. ரஞ்சித், நான் சொல்ல போற விஷயத்தை கவனமா கேளு. உன் தங்க மேல உனக்கு பாசம் இருந்தா, பிரபு உன் காதலி உனக்கு திருப்பி கிடைக்கணும்னா முதல்ல என் ராதாவை உள்ள அனுப்புங்க. ராதா மட்டும் தனியா உள்ள வரணும். எந்த காரணத்தை கொண்டு யாரும் உள்ள நுழைய முயற்சி பண்ணக்கூடாது. நான் சொல்றதுக்கு மாற நடக்க முயற்சி பண்ணா எல்லாம் விபரீதமா முடியும். இது என்னுடைய எச்சரிக்கை. பாஸ்கர், நாங்க உன் ராதாவை அனுப்ப தயாரா இருக்கோம். ராதா, இதுக்கு கீழே நேரா கதவு திறந்திருக்கும். அந்த வழியா தான் நீ உள்ள வர முடியும். பிரபு, நீங்க ரெண்டு பேரும் விரும்புறது உங்களுக்கு கிடைச்சு போச்சு. எனக்கு சேர வேண்டிய குறிப்பை என்கிட்ட கொடு. ஓ, மன்னிக்கணும் ரஞ்சித், அந்த குறிப்பு இருக்கிற காகிதம் என்கிட்ட இல்ல. ஆனா மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கேன். 9வது வரி பாஸ்கர் கிட்ட இருக்கு. சாகரி, தானி, மககம, நேர்கோடு, ரைட் டர்ன், பதனி, தரிச, ஃபுல் ஸ்டாப். ரஞ்சித், இது 9வது வரி. அந்த குறிப்பு காகிதம் எங்கிட்ட தான் இருக்கு. நீ மட்டும் தனியா வந்து என்ன சந்திச்சா நான் அந்த காகிதத்தை உங்ககிட்ட கொடுக்க தயார். I am Ranjit here. My sister is kidnapped by Prabhu in the car. Instructor guides to separate her from him, even at the cost of Prabhu's life. Okay? Bhaskar, unakku chera vendiyad ungitta oppadichiten. Please, nee kudutha vaakupadi enakku chera vendiyad. Unakku chera vendiyada? Enna? Paper. Andha kurippukal adangiya kaagidham. Sorry, adhu engitta illa. What? கடைசி 5 வரியத்தான் மனப்பாடம் பண்ணி வச்சிருந்தேன். ஓகே, அதையாவது சொல்லு, நான் குறிச்சுக்கிறேன். சாரி, முடியாது. முடியாதா? நீங்க எல்லாம் ஏமாத்துக்காரங்க, அயோக்கியங்க, சூழ்ச்சிக்காரங்க. ஆனா உன்ன மாதிரி ஒரு கொலைக்காரன் இல்ல. அதான் ரஞ்சித், உனக்கு அந்த சிலை கிடைக்கணும்னா
என்னோட நீ ஒத்துழைக்கணும். இது வரைக்கும் ஒத்துழைச்சனே போதாதா? போதாது. நீ செஞ்ச பாவத்துக்கு எங்களுக்கு நிறைய அபராதம் செலுத்தணும். ரஞ்சித், பணத்து மேல பல லட்சக்கணக்கான சொத்து பேர்ல உனக்குள்ள ஆசைதான் எனக்கும் உண்டு. பாஸ்கர், என்ன சொல்ற? மூணு பேருமா சேர்ந்து செல போச்சிருக்கிற இடத்துக்கு போவோம். உன்கிட்ட இருக்கிற குறிப்புகளை வச்சு எவ்வளவு தூரம் போக முடியுமோ அவ்வளவு தூரம் போவோம். பிறகு ஒவ்வொரு வரியா நான் சொல்றேன், அதை வச்சுக்கிட்டு சில போச்சிருக்கிற இடத்துக்கு போவோம். சில கிடைச்ச உடனே நம்முடைய பேரத்தை நமக்குள்ளேயே முடிச்சுக்குவோம். ஓகே மை ஃப்ரெண்ட். நாம ஃபிளாக் ஸ்டாஃப்ல இருந்து புறப்பட்டு வில்லியம் வேலி வழியா போயிட்டு இருக்கோமா? இப்ப நாம கெனடி ஹில்ஸ் நோக்கி போய்கிட்டு இருக்கிறோம். கெனடி ஹில்ஸ் தாண்ட உடனே ரைட்ல ஒரு ரோடு திரும்பும். ஆஃப்டர் கிராசிங் கெனடி ஹில்ஸ் டேக் எ டர்ன் ஆன் தி ரைட் ரோட். யூ வில் கம் அக்ராஸ் கார்சன் கிராண்ட் வில்லேஜ். இப்ப கிராண்ட் கேனியன் கிட்ட வந்துட்டோம். நம்ம யாராவது பிடிக்க வரணும்னா ஹெலிகாப்டர்ல வந்தா தான் பிடிக்க முடியும். If anybody wants to catch us, they have to come by helicopter only. நம்மள யாராவது பிடிக்கணும்னா ஹெலிகாப்டர்ல வந்தா தான் பிடிக்க முடியும் இல்லையா? All right guys, follow my instructions. Take our helicopter. Our boss is on his way to Grand Canyon. Officer, could you help me with an helicopter? It's urgent. Sure, when you need it. Now, immediately. Inderanda. Come on, Bhaskar. Come on. Inderanda. Inderanda. Ennudaiya pocket inderathil irukku. Come on. Help me. Help me. Help me, Bhaskar. Help me. இது ஏன் பெட்டிதான்? விக்ரம் கடைச்சி போச்சு, விக்ரம் கடைச்சி போச்சு. என்னுடைய விக்ரகம், என்னுடைய விக்ரகம், என்னுடைய விக்ரகம். என்ன
பாவத்துல மாட்டிட்டு இருக்கேன். அந்த ஐயோக்கியனுங்க என்ன சுட்டுக்கிட்டே திரட்டிட்டு வரானுங்க. அவங்க தேர் தப்பிக்கிறதுக்கு நான் எவ்வளவோ முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். என்ன சுட்டு கொண்டுட்டாவது சிலையை அபகரிச்சிருவானுங்கன்னு எனக்கு பயமா இருக்கு. எதுக்கும் பயப்பட வேண்டாம். ஒரு சமமான தரையில் இல்லை, உன்னை நான் எப்படி வந்து காப்பாற்றேன் பத்தி கவலைப்படாத. ஓகே up, you're under arrest. On your knees. Congratulations, Mr. Pascal. Thank you.